இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. ஒவ்வொரு நாளும் நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில பல்வேறு துறை சார்ந்த நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு மருத்துவத்துறை சார்ந்த இரண்டு முக்கியமான மருத்துவ நிபுணர்கள் கிட்டதான் நம்ம பேச போறோம். நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம குழந்தை பெத்துக்கணும், அதுக்கப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய அன்பா அறிவா ஆரோக்கியமா எந்த பிரச்சனையும் இல்லாம சீரும் சிறப்பு பேறு பிரசவத்துக்கு பிறகான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் பச்சிளம் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான ஆரோக்கியம், இது எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கக்கூடிய டயட், இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அருமையான விடையளிக்கிறதுக்காக அனுபவம் வாய்ந்த இரண்டு முக்கியமான மருத்துவ நிபுணர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் மற்றும் பாலியோ டயட் ஆலோசகர் டாக்டர் ராஜா ஏகாம்பரம் அவர்கள் அண்ட் அவர்களோட இணைந்து மகளிர் நலம் மற்றும் குழந்தையின்மைக்கான மருத்துவ நிபுணர் டாக்டர் சுமதி ராஜா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன் டாக்டர். ஃபர்ஸ்ட் வந்து கொரோனாவுடைய முதல் அலை, இரண்டாவது அலை, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா கொரோனாவுடைய மூன்றாவது அலையை வந்து நம்ம வந்து தடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. எல்லாருமே வந்து பேக் டு நார்மல் லைஃப் வந்து ஸ்லோவாக வந்து போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய டே டு டே ரொட்டீன் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொரோனாவுடைய மூன்றாவது அலை வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இதை நம்ம எப்படி அணுகணும்? கண்டிப்பாக இருக்கு. இப்போ முதல் இரண்டாம் அலையில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படலை. இப்போ வந்து அந்த வைரஸ் வந்து உருமாறிட்டே இருக்கு. இப்போ இந்த டெல்டா ப்ளஸ்ங்கிற வைரஸ் வந்து வெளிநாடுகளில் வந்து குழந்தைகளை அதிகமாக தாக்கியிருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வு முடிவு வந்தது. இப்போ மூன்றாவது அலை அதிகமாக தாக்காதுன்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து தடுப்பூசி அளவுகள் வந்து இப்போ அதிகமாக போட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு தடுப்பூசி போட்டவங்க 60% வந்துட்டாலும் இரண்டு தடுப்பூசியும் முழுமையாக போட்டுட்டவங்க பார்த்திங்கன்னா 25% தான் வந்திருக்காங்க. இரண்டு தடுப்பூசியும் போட்டவங்க 60% வந்துட்டால் மூன்றாவது அலை வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் நமக்கு பெரிய த்ரெட்டே வந்து இப்போ பண்டிகை காலங்கள் வருது, அந்த நேரத்துலேயும் நம்ம வந்து இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, தடுப்பூசி போட்டிருந்தாலும் முகக்கவசம் அணிவது, கைகளை சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த சமூக இடைவெளி கடைபிடிப்பது, இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா மூன்றாவது அலை வந்தாலும் பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய பாதிப்பு இல்லை. எந்த வித அச்சமும் இல்லாமல் எல்லோரும் வந்து தடுப்பூசி அரசு மூலமாக இலவசமாக கிடைக்கிறது வந்து போட்டுக்கணும். டாக்டர், இப்போ கோவிட் நோய் பரவுறதுனால வந்து கருத்தரித்தல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதிகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். இதனால வந்து எந்தெந்த விளைவுகள் நடந்துட்டுருக்கு, அதே மாதிரி இதுக்கு ஆய்வுகள் ஏதாவது நடந்துட்டுருக்கா டாக்டர்? ஆக்சுவலி கோவிட் பாதித்தவங்களுக்கு அதிகமாக வந்து ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து இங்கே இந்தியாவில் எந்த ஸ்டடியும் பண்ணலை, சைனாவில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது 100 பேர் வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, குழந்தை இல்லாத 100 தம்பதியினர் வச்சு கோவிட் பாதித்தவங்கள ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கோவிட் பாதிப்பு ஏற்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாற்றங்கள் இருக்குது. என்ன இருக்குன்னா, ஜென்ஸுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் குறைஞ்சிருக்குது, அதனால் வந்து விந்தணுக்கள் உற்பத்தி குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஓவரியோட கருமுட்டையோட அளவுகளும் அதோடய வளர்ச்சியும் குறைஞ்சிருக்குது. ஸோ இது எதனாலன்னு கண்டுபிடிப்பில் சொல்லப்படலை, குறைஞ்சிருக்குன்னு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ கோவிட் பாதித்தவங்க குழந்தை இல்லாதவங்க போய் நம்ம ஹார்மோன் லெவலும் ஸ்பெர்ம் கவுண்ட்டும் ஜென்ஸ் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு கருமுட்டைக்குள்ள ஸ்கேன் இருக்குது, அந்த ஸ்கேனும் ஹார்மோன் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி இருக்குது, அண்ட் லாக்டவுனால் போய் டாக்டர்கிட்ட போகிறதும் சான்சஸ் வந்து கம்மி. இப்போ குழந்தை இல்லாதவங்க டாக்டர் அணுகிறத வந்து சான்சஸ்ஸு டைமு இதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லாதவங்க பர்சன்டேஜும் அதிகமாக இருக்குது இந்த கோவிட் பாதித்தவங்களுக்கு. அண்ட் டாக்டர், அதே மாதிரி வந்து இப்போ வந்து கொரோனாவுடைய முக்கியமான வந்து பரவல் வந்து கட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து வேக்சினேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. நிறைய பேர் வந்து வேக்சினேஷன் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா வந்து குழந்தைகளுக்காக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் 2-18 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேக்சினேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ காத்துட்ருக்காங்க. இது எந்த ஸ்டேஜில் இருக்குது? அண்ட் அதே மாதிரி வந்து கோவேக்சின் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குமா இவங்களுக்கு? இப்போ வந்து இந்திய அரசு மூலம் வந்து இறுதிக்கட்ட ஆய்வில் வந்து இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கும்
பெரியவர்களுக்கும் போடுற தடுப்பூசியில் வந்து பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து நமக்கு வரும். நமக்கு ஆய்வு முடிவுகள் இல்லைங்கிறதுனால வந்து இந்தியாவில் இதுவரைக்கும் போடாமல் இருந்தோம். கூடிய விரைவில் வந்து நமக்கு 2 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் போடக்கூடிய தடுப்பூசி வரப்போகுது. மேலை நாடுகளில் மற்ற நிறைய வெளிநாடுகளில் வந்து 12 முதல் 18 வயது வரைக்கும் ஃபைசர் அப்புறம் வந்து வேறு தடுப்பூசிகளெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் வந்து 2 வேக்சின் வந்து ஆய்வில் இருக்குது. ஜைடஸோட வேக்சின் வந்து 12லேருந்து 18 வரைக்கும், கோவிஷீல்டு வந்து 2 முதல் 18 வயசு வரைக்கும் எமர்ஜென்சி அப்ரூவல் வந்து இந்திய அரசு ICMR கொடுக்க போகிறாங்க. கூடிய விரைவில் வந்து நம்ம அந்த தடுப்பூசியை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே டாக்டர். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ நவம்பர்லேருந்து வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பேரண்ட்ஸே என்ன வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த வேக்சினேஷன்லாம் போடலையே எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து ஸ்கூல் திறக்கலாமா, இல்லைனா நவம்பரில் வந்து ஸ்கூல் திறக்கிறது கரெக்டாக தான் இருக்குமா? நவம்பரில் ஸ்கூல் திறக்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து கொரோனா பாதிப்பு வந்தாலும் அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு வராது. அவங்க வந்து வீட்டில் யாராவது தடுப்பூசி போடாத வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நோயை வந்து பரப்புவாங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து 5 வயசு கீழே வந்து மாஸ்க் போட முடியாது. நம்ம குழந்தைகளை வந்து போயிட்டு கை வாஷ் பண்ணுங்கள், தனியாக இருங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம சொன்னோம், இருந்தாலும் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகாமல் ஆன்லைன் கிளாஸ் ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கிறப்ப வந்து அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. இப்போ குழந்தைகள் கூட போயிட்டு ஸ்கூலில் படிக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு அதில் வந்து ஒரு நன்மை இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அதே அட்டென்ஷனில் வந்து குழந்தைகள் வந்து நாள் முழுக்க ஆன்லைன் கிளாஸில் பார்க்க முடியாது. இப்போ அதனால் வந்து ஸ்கூலுக்கு போகிறது 2 வருஷம் கழித்து இவ்வளோ நாள் பெரிய இடைவெளி, இப்போ போயிட்டு ஸ்கூலில் குழந்தைகள் போகிறது தான் நல்லது. இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் வந்து திடீர்னு நிறைய குழந்தைகளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்கூலை வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுறது வந்து ஒரு தீர்வாக இருக்கும். இதுக்காக வந்து எல்லா ஸ்கூலையும் வந்து நம்ம மூடுறது வந்து சரியான தீர்வாக இருக்காது. இப்போ பல நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதங்களாகவே வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் நடந்துட்டுருக்கு. டாக்டர், இப்போ வந்து லாக்டவுனில் வந்து கருத்தரித்தல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இயல்பாகவே கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இது உண்மையா? லாக்டவுனில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கிறாங்க, ஸோ வேலைக்கு போகிற டைம் கம்மி. ஸோ அதனால் வந்து நல்ல தாம்பத்திய உறவுனால் வந்து கர்ப்பமாகற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 100 பேர் எடுத்தோம்னா அதில் வந்து 100 தம்பதியர் எடுத்தோம்னா 15 பேருக்கு குழந்தை இல்லை. அந்த 15 பேரில் 7% இருக்கவங்க வந்து தன்னை போல் சேர்ந்திருந்தாலே நல்ல தாம்பத்தியத்தினாலே கர்ப்பம் ஆக முடியும். அந்த 7% இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த கோவிட் டைமில் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லாக்டவுன் வந்து ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் அதில் வந்து இது தீர்வு கண்டு லாக்டவுன் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. டாக்டர், இப்போ அதே மாதிரி குழந்தையின்மை இல்லைன்னா கருத்தரித்தல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக உங்ககிட்ட வர்றவங்களுக்கு நீங்கள் ஆரம்பக்கட்ட ஒரு ஆலோசனையாக என்ன கொடுப்பீங்க? அதே மாதிரி ஆரம்ப நிலை பரிசோதனை முறைகள் என்னென்ன டாக்டர் இருக்குது? இப்போ பேஷண்ட் எங்கிட்ட வர்றாங்க, குழந்தை இல்லாதவங்க எங்கிட்ட வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வருவாங்க. 2 பேரும் தான் கண்டிப்பாக வரணும். வந்த உடனே அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுப்பேன். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள சைக்கலாஜிக்கல் இது ப்ராப்ளம்ஸு பேசுகிறக்கு நிறைய டைம் கொடுப்பேன். 1-to-1 கவுன்சிலிங் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயே பண்ணுவேன். அப்போ தான் அவங்க ஓப்பன் அப் ஆவாங்க. நம்மளே வந்து ஒரு கேஸ் ஷீட் எடுத்து இதுதான் உங்கள் ப்ராப்ளம் இதுதான் அவங்க டெஸ்ட்டு அப்படின்னு பண்ணுறதுல வந்து இதில் வந்து இம்மெட்டீரியல் நம்ம அது பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ 1 மணி நேரம் பேசுவேன். பேசிட்டு அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். சப்போஸ் உடல் பருமன் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும், அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம், டயட் மூலமாக வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பார்ப்போம். எடுத்த உடனே நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ண மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கல் பாடி பில்டு, BMI, அதுக்கு தகுந்த அப்படி உடல் பருமன் இருக்கா, சுகர் BP இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அது மாதிரி இருக்கிற ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங், டயட்டுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம். அது வந்து சே ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் வரைக்கும் நாங்கள் அந்த டைம் கொடுத்து அவங்களோட வெயிட்டை வந்து அவங்க சப்போஸ் ஒரு 100, 154 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா அவங்க எடை வந்து 54 கிலோ தான் இருக்கணும். சப்போஸ் 160 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா அவங்களோட உடல் எடை வந்து 60 கிலோ தான் இருக்கணும். ஸோ அது வர வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு டயட் கொடுப்போம். இது வந்து எல்லாருக்கும் பண்ண மாட்டோம். ஒரு 40 வயசில் வராங்க உடனே வந்து நீங்கள் வெயிட் குறைச்சிட்டு வாங்க, 1 இயர் கழிச்சு வாங்கன்னு சொல்ல மாட்டோம்.
ஸோ டிபெண்ட்ஸ் அவங்க எது மாதிரி வயசு, அவங்களுக்குள்ள ஹார்மோன்ஸ் என்ன, அவங்களுக்குள்ள தேவை என்ன, அர்ஜென்ட்டாக 6 மந்த்ஸில் குழந்தை வேணும், 1 வருஷம் குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் டயட் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மற்ற டெஸ்ட்டு அது மாதிரி பண்ண தொடங்குவோம். ஸோ வாட் ஆர் த பேசிக் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து செமன் அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு டெஸ்ட் பண்ணாமல் நாங்கள் லேடிஸ்க்கு டெஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு ஒரு சிங்கிள் டெஸ்ட்லேயே நமக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் தெரிஞ்சிடும். விந்தணுக்களின் அளவு பார்ப்போம், விந்தணுக்களின் அளவு வந்து ஜென்ரல் ஃபஸ்ட்டு டெஸ்ட். அப்புறம் லேடிஸ்க்குள்ள மற்ற ஜென்ரல் டெஸ்ட்லாம் பார்த்த பிறகு லேடிஸ்க்குள்ள ஸ்கேன் பார்த்துட்டு ஹார்மோன்ஸ் பார்ப்போம். ஹார்மோன்ஸில் என்ன நமக்கு என்னென்ன தெரியும்னா, நம்ம முதல்ல வந்து நிறைய ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. இப்போ ஏஎம்ஹெச் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அந்த ஹார்மோன் அளவு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு லேடி வந்து ஈஸியாக கன்சீவ் வருவாங்களா, 2 to 4 ஒரு நார்மல் வேல்யூ, அதுக்குள்ளே இருந்தாங்கன்னா தன்னை போல் கர்ப்பா வாங்கலாம்னு தெரிஞ்சிடும். இல்லை அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, உடல் எடை அதிகமாக இருக்குன்னா அந்த நார்மல் வேல்யூ வரைக்கு நம்ம டயட் மூலமாகவே அந்த ஏஎம்ஹெச் நார்மல் கொண்டு வந்துடலாம். இல்லை அவங்க ஏஎம்ஹெச் கருமுட்டையின் அளவு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், யூ ஹாவ் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட் இமீடியட். அண்ட் டாக்டர், அதேமாதிரி வந்து பேண்டமிக் காலத்துக்கு அப்புறமா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நேச்சுரலாகவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து டாக்டர்? குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாயிட்டேருந்து கிடைக்கக்கூடியது, நம்ம சரௌண்டிங் மூலம் கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, குழந்தைகளுக்கு வந்து இன்னேட் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், இது வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஓகே, அப்படி இல்லை இந்த வயதில் 6 மாதத்தில் 1 வயசில் இந்த வியாதி வரும்னு நம்ம நினச்சோன்னா அது வராமல் இருக்கிறதுக்கு வந்து குழந்தைகளுக்கு நம்ம தடுப்பூசி கொடுக்குறோம். இப்போ குழந்தைகள் பார்த்திங்கன்னா இப்போ பெரும்பாலும் பெரியவங்களை தாக்கக்கூடிய நிறைய நோய்கள் குழந்தைகளை தாக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற எதிர்ப்பு சக்தி தான். டாக்டர், இப்போ அதே மாதிரி வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு தம்பதியருக்கு வந்து IVF தான் தீர்வு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வருவீங்க? இப்போது எடுத்தெடுப்பில் யாருக்குமே IVF வேணும் அப்படின்னு நாங்கள் வரமாட்டோம். நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பையில் பிரச்சனையா, கருமுட்டை பையில் பிரச்சனையா, இல்லை டியூப் அடைப்பா அப்படின்னு, கர்ப்பப்பையே ரீப்ரொடக்டிவ் ஆகல 3 இருக்குது, கர்ப்பப்பை, கருமுட்டைப்பை, டியூப், கருக்குழாய். ஸோ அதில் 3 என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிப்போம், அந்த ப்ராப்ளமுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் எடுப்போம். சப்போஸ் ஓவரியில் தான் பிரச்சனை, அதாவது சினைப்பையில் தான் பிரச்சனை, கருமுட்டை வளர்ச்சி இல்லை, இல்லை கருமுட்டைகள் நிறைய இருக்குது, பிசிஓடிங்கிற பிரச்சனை இருக்குது. பிசிஓடி வந்து 100% நம்ம டயட்னாலே சரி பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ 4 பேர் இந்த ரூமில் இருக்கோம், 4 லேடிஸ் இருக்காங்கன்னா 2 லேடிஸ்க்கு வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக வந்து வேர் மோர் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனை வந்து பிசிஓடி தான். ஸோ சின்ன பொண்ணுலேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ பிசிஓடி வந்து 100% டயட்னோலையும் சரி பண்ணிடலாம். ஸோ அவங்க உடல் எடை குறையும் போது பிசிஓடி பிரச்சனை சரியாயிடும். அடுத்து டியூப் அடைப்பு, டியூப் அடைப்பு இருக்கவங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து டியூப் அடைப்பு எடுக்க பார்க்கலாம். ஸோ டியூப் அடைப்பு எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு, இல்லை கருமுட்டை அளவு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறவங்களுக்கு கடைசியில் தான் வந்து IVF ஈஸியாக போவோம். அதுக்கு முன்னால் டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்ஸ் மட்டும் 6 மாதம், இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் 6 மாதம், அதுக்கப்புறம் இதில் ரெண்டுலேயும் கன்சீவ் ஆகலைன்னா IUI-ன்னு சாதாரண ட்ரீட்மெண்ட் இருக்குது, இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டு, அது கூட நம்ம 6 தடவை பண்ணலாம். இந்த 6 தடவை IUI பண்ணியும் ஃபெயிலியர்னால் அதுக்கப்புறம் IVF பண்ணலாம். ஸோ சைட் பை சைட் இதுக்கு டயட்டு, வாட் எவர் எக்ஸசைஸ், ஜிம், யோகா அதெல்லாம் பண்ணிவிட்டு ஹார்மோன் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இந்த இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஆகலைன்னா லாஸ்ட் ரிசார்ட் வந்து IVF தான். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் IVF இல்லை ஸ்ட்ரெயிட் அவே இக்ஸி அப்படி பண்ண தேவையும் இல்லை. கண்டிப்பாக டாக்டர். அண்ட் அஸ்வத், நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா எல்லாருமே காலையில் எந்திரிச்சோன்னே எந்தவித சிரமமும் இல்லாமல் மலம் கழிச்சிட்டாலே உடலில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மலம் கழிக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில பேர் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க, ஒரு சில பேர் வந்து 2-3 நாளைக்கு வந்து மலம் கழிக்காமல் இருக்காங்க அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாவுச்சத்து, சர்க்கரை சத்து, இது ரெண்டும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வந்து சாப்பிட்றதுனால தான். இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் இருக்குது, அதே மாதிரி வெளியே கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கெட் ஃபுட்ஸ்லையும் இருக்குது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணாலே குழந்தைகளுக்கு மலச்சிக்கலில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் பாலியோ டயட் ஆலோசகராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் யாருக்காவது வந்து பாலியோ டயட்டை வந்து பரிந்துரை செய்கிறீங்க அப்படின்னா மற்ற டயட்டுகளை விட பாலியோ டயட் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதனால் வந்து அவங்களுக்கு பரிந்துரை செய்கிறீங்க? இப்போ பேலியோ டயட் வந்து நம்ம கடையிலேருந்து ஒரு டின்ல வாங்கி சாப்பிடக்கூடிய உணவு அல்ல, வீட்டில் சமைக்கிற உணவையே வந்து நம்ம மாற்றி சமைச்சு சாப்பிட்றோம். இப்போ நம்ம வழக்கமாக சாப்பிட்ற உணவுகள் பார்த்திங்கன்னா இந்த கடைசி 50 வருஷத்தில் வந்து ரோட்டுக்கு பேக்கரி வந்ததுனால ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் சாப்பிட்றதில்ல, பழங்கள் சாப்பிட்றதில்ல, புரதங்கள் இருக்கக்கூடிய சுண்டல், முட்டை, மாமிசம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதில்ல. குழந்தைகள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட், கேக், பப்ஸ் இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க. அதில் வந்து ஆரோக்கியம் இல்லை. நம்ம வந்து அதை கொடுக்கணும்னு குழந்தைக்கு நினச்சாலும் அதில் வந்து ஆரோக்கியம் இல்லை. இது வந்து நம்ம வீட்டிலையே வந்து நல்ல தரமான பொருள்கள் மூலமாக சமைச்சு கொடுக்க முடியும், எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ வந்து பிரச்சனை இருக்கிறவங்க தான் இந்த டயட் சாப்பிடணும்னு கிடையாது, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த டயட்டை வந்து சாப்பிட முடியும், எளிதாக சாப்பிட முடியும். ஓகே டாக்டர், அதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நாள்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த பாலியோ டயட் சிறந்த ஒரு டயட்டாக தான் இருக்கா? ஆமாம், இப்போ இந்த பாலியோ டயட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லிட்டு இன்சுலின் வேலை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் பருமன் வருது. நம்ம இப்போ இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 10-15% பேருக்கு வந்து இப்போ சர்க்கரை நோய் இருக்குது. இப்போ இந்த கொரோனாவே பார்த்திங்கன்னா சர்க்கரை இருக்கிறவங்கள தான் அதிகமாக பாதித்து மரணம் ஏற்படுத்துச்சு. அப்படி சர்க்கரை வியாதி, உயர் இரத்த அழுத்தம், அப்புறம் ஹார்மோன் குறைபாடுகள், தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க, இப்போ இந்த உடல் பருமனாக இருக்கிறதுனால வரக்கூடிய மூட்டு வலி, இந்த மாதிரி ஹார்மோன் வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து இந்த பாலியோ டயட் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இது நோய் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து நோய் இருந்தால் தான் சாப்பிடணும், நான் குண்டாக இருந்தால் தான் சாப்பிடணும், ஒளியாக இருந்தால் சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் கூட கிடையாது. டாக்டர், இப்போ வந்து உடல் பருமனுக்கும் கருத்தரிப்புக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பாலியோ டயட் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு பெண் வந்து இயற்கையாக கருத்தரிக்க முடியுமா டாக்டர்? ஆமாங்க, இப்போ உடல் பருமனால் என்ன ஆகும்னா, இவங்க உடல் பருமனால் இவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து பிசிஓடிங்கிற ப்ராப்ளம் வருது. கருமுட்டை வந்து கருமுட்டை வளர்ச்சி வரதில்லை. கருமுட்டை அப்படி வளர்ச்சி வந்தாலும் கருமுட்டை உடையறதில்லை. இதெல்லாம் பேசிக்காக வந்து ஒபீசிட்டினால், குண்டாக இருக்கிறதுனால, உடல் பருமனால் ரெண்டு ஹார்மோன், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் தான் சாதாரணமாக ஒரு ஒரு லேடிக்கு வந்து கர்ப்பமாக்குற ஹார்மோன். பட் இந்த உடல் பருமன் வர்றதுனால இவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான்ங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. அதனால் கருமுட்டை தான் வேலையை செய்கிறதில்லை. ஒன்றாவது வளர்றதும் இல்லை, ரெண்டாவது உடையிறதும் இல்லை. ஸோ இந்த இப்போ கருமுட்டையும் விந்தணுக்களும் சேர்ந்தால் தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இப்போ கருமுட்டை வளர்ச்சி இல்லாத கருமுட்டை உடைய முடியாது, விந்தணுக்கள் கூட சேர முடியாது. ஸோ இதுதான் வந்து குழந்தையின்மைக்கான காரணம். ஸோ இவங்க வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது இவங்க வேறு என்ன ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். உடம்பு எடை வந்து குறைக்கிறதுனால ஹார்மோன்ஸ், அதாவது ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி பெண்களுக்குரிய சுரக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாகிரும். ஸோ இது மாதிரி இருக்கவங்கள இப்போ உடல் பருவனால் இப்போ ஆண்களுக்குள்ள சுரக்கக்கூடிய ஹார்மோன் எப்படி அதிகமாகுது, இன்னொரு எவிடன்ஸ் என்னென்னா அவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வரும், அப்புறம் மூஞ்சியில் நிறைய முடி இருக்கும், இதெல்லாம் வந்து டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாக இருக்குது, கருமுட்டை வளரல அப்படிங்கிறதுக்குள்ள எவிடன்ஸ். ஸோ இது இப்படி வந்து நம்ம ரொம்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் இந்த ஒபீசிட்டியை குறைச்சாலே ப்ரெக்னென்ட் ஆகிற வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் 50% இதுலேயே சரி பண்ணிடலாம். ஸோ ஓவரியில் இருக்கிற பிரச்சனை இப்படி சரி பண்ணிடலாம். மற்ற டியூபுக்கும் ஓவரிக்கும் கர்ப்பப்பைக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். டாக்டர், இப்போ கருக்குழாய் அடைப்புக்கான காரணம் என்ன, அதை வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஓகே, சரி, கருக்குழாய் முதல்ல என்ன சொல்கிறேன், இப்போ டியூப் கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போகணும். ஸோ கரு வந்து அதுக்கு போகிற பேசேஜ் தான் டியூப். ஸோ அது கருமுட்டையும் விந்தனுக்கும் சேர்கிற ரூமு அவர் சேர இடம் தான் கருக்குழாய். ஸோ அந்த இடத்துல தான் வந்து சேர இடத்துல நார்மலாக எல்லாருக்கும் அங்கே தான் உருவாகும், கரு உருவாகிற இடமே அங்கே தான். பட் அங்கேருந்து திருப்பி கர்ப்பப்பைக்குள்ளே போய் ஒட்டும். சப்போஸ் இந்த கருக்குழாய் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த கரு போய் கர்ப்பப்பைக்குள்ளே போகாது, ஆனால் டியூப்லேயே தங்கிரும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா டியூபக்லோசிஸ், காச நோய் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டியூப் அடைப்பு பெரும்பாலும் நம்ம நாட்டில் காச நோய் நிறைய இருக்குது. ஸோ காச நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து கருக்குழாய் அடைப்பு சான்சஸ் நிறைய இருக்குது. வேறு இதனால் எப்படி நம்ம அறிகுறி நமக்கு எப்படி தெரியறது அப்படின்னா வெள்ளைப்படுதல் நிறைய இருக்கும். இல்லை காச நோய் தான் இருக்கணும், டியூப் அடைப்பு வரணும்னு கிடையாது, வேறு எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் டியூப் அடைப்பு இருக்கலாம். இல்லை வெள்ளைப்படுதல், இவங்களுக்கு அறிகுறி என்னென்னா வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும், அதிகமான வயிற்று வலி இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம டியூப் அடைப்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். ஹெச்எஸ்ஜின்னு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணினா டியூப் அடைப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியும். டியூப் அடைப்பு சப்போஸ் இருந்துச்சு இல்லை வந்துச்சு, சப்போஸ் அதனால் வந்து கர்ப்பம் வந்து டியூப்லேயே தங்கறதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்குது. கர்ப்பம் டியூப்லேயே வந்து தங்கிச்சுன்னா அது என்ன ஆகும்னா டியூப்லேயே வளரும்போது அந்த டியூப் வந்து வெடிச்சிடும். வெடிக்கும்போது வயிற்றுக்குள்ளே வந்து ரத்த கசிவு வயிற்றுக்குள்ளே வரும்போது இதுனா மெடிக்கல் எமர்ஜென்சி, நம்ம உடனே வைத்தியம் பண்ணி அந்த ரத்தம் கசிவு வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே நம்ம முன்னால் அந்த டியூப்பில் வந்து ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப அதிகமாக வரக்கு முன்னாடி சிறுசாக இருக்கும்போதே
மெத்தோட்ரெக்சைட் டேப்லெட்ஸ் இருக்குது, மெத்தோட்ரெக்சைட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அது அது மூலமாக வந்து அந்த குழந்தைய அபார்ட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு மேலே பெருசாச்சுன்னா குழாய் வெடிச்சிடும். ஸோ இப்போ இருக்க மாடர்ன் ஃபெசிலிட்டிஸில் எக்டோபிக் ப்ரெக்னென்சி, அதை வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம், அது சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு வாய்ப்புக்கு இருக்குது. ஓகே, இப்போ சப்போஸ் டியூபல் அடைப்பு இருக்குது அப்படின்னா, இப்போது முதல்லலாம் வந்து டியூபல் அடைப்புனா வேறு வழியே இல்லை, நம்ம அப்படியே டெஸ்ட் டியூப் பேபி தான் பண்ணணும். இப்போ அப்படி கிடையாது, ஒரு ஹிஸ்டோஸ்கோபிக் கைடு டியூபல் கேனலேஷன் ஒரு இருக்குது, அதாவது கர்ப்பப்பை வழியாக நோக்கி அந்த டியூபுக்குள்ளே ஒரு சின்ன நம்ம முடி சைஸ்க்கு ஒரு நீட்டமான ஒரு கம்பி இருக்கும், அந்த ஹிஸ்டோஸ்கோபி வழியாக அந்த டியூப் அடைப்பை கர்ப்பப்பை வழியாக போய் அந்த டியூப் அடைப்பை நீக்கலாம். இது வந்து பெரிய ஆப்ரேஷன்லாம் கிடையாது, ஏன்னா நுணுக்கமான ஆப்ரேஷன். அது மாதிரி டியூப் அடைப்பை நீக்கிட்டு அந்த பேஷண்ட் வந்து டெஸ்ட் டியூப் பேபி அதெல்லாம் பண்ணாமல் சாதாரணமாகவே கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் டாக்டர், அதே மாதிரி வந்து இப்போ பெரும்பாலும் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது, இதுக்கான முக்கியமான காரணம் என்ன, தீர்வு என்னன்னு சொல்லுங்கள். இப்போ குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்களோட உணவில் வந்து காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றதில்ல, பழங்க சாப்பிட்றதில்ல, தேவையான அளவு வந்து தண்ணி குடிக்கிறதில்ல, இதெல்லாம் வந்து மலச்சிக்கல் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அவங்க வந்து அதிகமாக சாப்பிட்றது பிஸ்கட், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி, அது வந்து அதிகமான அந்த மலம் இருகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைகள் வந்து ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும், காய்கறி கீரை சுண்டல் பழங்கு இந்த நார் சத்து உள்ள உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கும். அதுக்கப்புறமும் வந்துன்னா மருத்துவர் அணுகி அது எதனாலன்னு சொல்லி பார்க்கணும். டாக்டர், அதே மாதிரி வந்து பாலியோ டயட் வந்து குழந்தைகள் வந்து ஃபாலோ பண்ணலாமா? அப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறதுனா எந்த வயதுக்கு மேலே வந்து இருக்கிற குழந்தைகள் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்? இப்போ வந்து நாங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 12 வயசுக்கு மேலே உடல் பருமனாக இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த பேலியோ டயட் வந்து அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா இள வயதில் வந்து குழந்தைகளோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா சத்தும், அதாவது பேலன்ஸ் டயட் தேவைப்படுது. அப்போ வந்து நம்ம மாவு சத்தை குறைக்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயட்டிங் வந்து சிறு குழந்தைகள் வளர்ச்சி அடைகிற டைமில் வந்து தேவைப்படாது. இப்போ சின்ன வயசுலேயே சில குழந்தைகள் வந்து 30 கிலோ இருக்க வேண்டிய குழந்தை வந்து 70 கிலோ இருக்குது, 80 கிலோ இருக்குன்னா எந்த வயதில் வேணால் இந்த டயட் கொடுக்கலாம். அப்படி இல்லை ஓரளவுக்கு தான் வெயிட் இருக்குது, ஒரு பிரச்சனைகள் ஓரளவுக்கு தான் இருக்குன்னா அவங்க 12 வயசுக்கு மேலே இதை ஆரம்பிக்கலாம். டாக்டர், இப்போ சின்ன குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோன்னா ஆண் குழந்தைங்களுக்கே சில பேருக்கு வந்து மார்பக வளர்ச்சி அதிகமாக இருக்குது, இதுக்கும் ஹார்மோன்ஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகளில் வந்து 20% வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்குது. உடல் பருமன் அதிகமாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெண்களுக்குள்ள ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் அதிகமாயிரும், ஆண்களுக்கு வேண்டிய ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டரோன் குறைஞ்சிரும். அதனால் பெண்கள் போல் அவங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து படிதல் உடலில் வந்து பல இடங்களில் ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பெண்களுக்கு இருக்க மார்பகம் மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் வர சான்ஸ் இருக்குது. இதை வந்து உணவு முறை மூலம் உடற்பயிற்சி மூலம் அவர்கள் வந்து உடல் எடையை குறைக்கும்போது ஒரு சிலருக்கு சரியாயிரும். ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை வரும். ஓகே டாக்டர். அண்ட் டாக்டர், நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எதனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து குழந்தைகள் எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருந்தாங்க, ஸோ தனிமையாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற குழந்தைகளோட வந்து கொஞ்சம் நெருக்கமாக பழகிறதுக்கான ஒரு சூழல் வந்து நிச்சயமாக வந்து ஏற்படும். ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆரோக்கியம் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? இந்த கொரோனா வராமல் தடுக்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக உணவு முறை கிடையாது. இப்போ குழந்தைகள் பார்த்திங்கன்னா சத்தான உணவுகள் வந்து சாப்பிடணும். குழந்தைகள் வந்து பால் குடிக்கிறது, பழங்க சாப்பிட்றது, காய்கறிகள் சாப்பிட்றது, முட்டை சாப்பிட்றது, அப்புறம் சுண்டல் மாமிசம் இந்த மாதிரி சாப்பிட்றது, நல்ல புரத சத்த உணவுகள் உள்ள உணவுகளை சாப்பிடணும். இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன உணவுகள் சாப்பிட்றப்ப தேவையான வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இப்போ அயன், கால்சியம் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இந்த கொரோனான்னு இல்லை, எந்த நோயும் வந்து வராது. இப்போ குழந்தைகள் வந்து இந்த மாதிரி சத்தான உணவுகள் சாப்பிடாதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தாய்மார்களும் டாக்டரை பார்த்த உடனே எனக்கு எங்கள் குழந்தைக்கு சத்து டானி கொடுங்க, சத்து பவுடர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம கொடுத்தாலே இந்த டானிக்கும் தேவை இருக்காது, சத்து பவுடரும் தேவை இருக்காது. டாக்டர், இப்போ செயற்கை கருத்தரித்தலில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதே மாதிரி அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் டாக்டர். செயற்கை கருத்தரித்தல்னால் நம்ம IVF, ICSI அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னென்னா வந்து நிறைய தடவை பேஷண்ட் அவங்க சைடு பேஷண்ட்க சைடு சொல்கிறேன், பேஷண்ட் சைடு வந்து நிறைய தடவை எங்களை வந்து விசிட் பண்ணணும், ஒரு 2 மாத காலம் வந்து எங்களை பார்க்கணும், அதுவும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற அந்த மாதம் வந்து டெய்லி எங்களை வந்து பார்த்துட்டே இருக்கணும், சே ஒரு 10 முறை வந்து எங்களை வந்து பார்க்கணும், இன்ஜெக்ஷன்ஸ் வந்து 10 நாள் போடுவோம், அப்புறம் ஸ்கேன் வந்து ஒரு 6-7 தடவை ஸ்கேன் பண்ண வரணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு அவங்க ஆல்மோஸ்ட் அந்த 1 மாதம் வந்து அவங்க வேலைக்கு போக முடியாது. இதுதான் அவங்க சைடு இருக்க பிரச்சனை. இப்போ எங்கள் சைடு இருக்க என்ன பிரச்சனை பேஷண்ட்க்கு வருதுன்னா,
அவங்க ஒரு ஒரு இன்ட் ஒரு இன்வெ ஒரு இந்த ஒரு டிஃபிகல்ட் ப்ரொசீஜர் தான். இட் இஸ் நாட் லைக் டேக்கிங் டேப்லெட்ஸ். அந்த மாதிரி ஒரு மயக்கம் கொடுத்து ஒரு கருமுட்டை எடுக்கிறது, அப்புறம் ஹஸ்பண்டோட விந்தன்கள் எடுக்கிறது, இதனால் வந்து மல்டிபிள் ப்ரெக்னென்சி, ட்வின்ஸு, ட்ரிப்ளட்ஸு, அது மாதிரி நிறைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆஃப் ரீசன்ட் இது வந்து வந்து அதையெல்லாம் மாற்றி இப்போ முதலெல்லாம் வந்து 4 கரு எடுத்து கர்ப்பப்பைக்குள்ள வைப்போம், 3 கரு எடுத்து வைப்போம், 2 கரு. இப்போ வந்து சிங்கிள் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், அதாவது ஒரே ஒரு கருவை உருவாக்கி ஒரே ஒரு சிங்கிள் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால் ட்வின்ஸு, ட்ரிப்ளட்ஸ் எல்லாம் வரக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம்ஸ். இப்போ சப்போஸ் இப்போது ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் குறைவாக இருக்குது. ஸோ இக்ஸின்னு ஒரு சிங்கிள் ஸ்பேம் போதும் ஒரு கரு உருவாக்கிறதுக்கு. முதல்லலாம் வந்து 10 மில்லியன் கவுண்ட் இருக்கணும், ஐவிஎஃப் எல்லாம் பண்ணுறக்கு 5 மில்லியன் கவுண்ட் இருக்கணும், ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு 10 மில்லியன் கவுண்ட் இருக்கணும். இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பேம் இருந்தால் கூட இக்ஸி பண்ண முடியும். அப்புறம் அதுலேயும் வந்து சப்போஸ் அந்த ஒரு விந்தணுக்கள்லேயும் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்சின்னு ஒரு ரீசன்ட் டெக்னிக் இருக்குது. அந்த சிங்கிள் ஸ்பேமையும் நல்லா மேக்னிஃபை பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்க ஸ்பேம் ஐடென்டிஃபை பண்ணுறது இம்சி. அப்புறம் எக் ஹேச்சிங்னு ஒன்று இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த எம்ப்ரியோ வந்து உடையிறதோ, அந்த அவுட்டர் ஷெல் பிரேக் ஆகிறதோ, சப்போஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அது லேசர் முறைப்படி ஹேச்சிங் எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து சப்போஸ் இந்த கருக்கள் வந்து கர்ப்பப்பைகளை ஒட்டாது. ஸோ கர்ப்பப்பையில் ஒட்டலைன்னா அந்த எம்ப்ரியோ க்ளூ அப்படின்னு இருக்குது. ஸோ கர்ப்பப்பையில் அந்த க்ளூவை போட்டுட்டு அப்புறம் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதெல்லாம் நியூவா டெக்னிக்ஸ் விச் வி கேன் யூஸ் இட். டாக்டர், இப்போ அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து அதிகமாக ஏற்படுது. இதுக்கு என்ன டாக்டர் காரணம்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி அது வர்றதுக்கு ஏதாவது அறிகுறிகள் நமக்கு தெரியுமா? மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் நம்ம நாட்டில் நிறைய இருக்குது. அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நம்ம இந்தியா தான் டாப் இந்த லிஸ்ட் ஹோல் வேர்ல்டில். இப்போ மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? செல்ஃப் எக்ஸாமினேஷன். குளிக்கும் போது நம்ம மார்பகத்தை பெண்கள் வந்து தானே வந்து பரிசோதனை பண்ணிக்கிறது. சப்போஸ் ஒரு சின்ன கட்டி இருந்தாலும் போய் மார்பகத்தை போய் எப்படி போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போகிறது அப்படின்னு ஹெசிடென்சி இல்லாமல் போய் லேடி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டாங்கன்னா அது நார்மல் கட்டியா இல்லை வந்து நம்ம பயப்படுற மாதிரி புற்றுநோய் கட்டியான்னு கண்டுபிடிப்பாங்க. சப்போஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து அந்த மேபி அந்த கட்டி வந்து குறையிறக்கு டேப்லெட்ஸ் கொடுப்போம். அதுலேயும் கரையிலனா பயாப்சி, ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஒரு சின்ன சிரிஞ்சில் மட்டும் ஒரு 1 பிட் ஒரு ஸ்மால் டிஷ்யூ எடுத்து பயாப்சிக்கு அனுப்பி சாதாரண கட்டியான்னு பார்க்கலாம். சாதாரண கட்டினா பயப்பட வேணாம். சப்போஸ் அது மெலிக்னன்சி, அதாவது புற்றுநோய் வர மாதிரி இருக்குதுன்னா அந்த கட்டியை மேபி ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து சப்போஸ் ஒரு லேடி வந்து 30-35 வயசுக்கு மேலே இருக்குது, நம்ம வந்து மார்பக புற்றுநோய் வருதா, எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, எங்கள் அக்காவுக்கு கேன்சர் இருக்குது, அது மாதிரி இருக்கிறவங்க வந்து வருஷம் போய் ஒரு மேமோகிராம்னு ஒரு சாதாரண எக்ஸ்ரே தான், அது போய் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்திருக்கு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்குது. அது மேமோகிராம் ஒரு டெஸ்ட்டு சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்குது. அது போய் வருஷம் பண்ணிக்கணும். இது வந்து மார்பக புற்றுநோய்க்கு. சப்போஸ் இது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு அறிகுறி என்னென்னா அதிகமாக வெள்ளப்படுறதில் இருக்குது, இல்லை பீரியட்ஸ் கிடையில, சப்போஸ் எல்லா மாதத்துக்கும் இன்பிட்வீன் இன்டர்மென்ஷுவல் ப்ளீடிங் சொல்லுவோம், அது மாதிரி ப்ளீடிங் இருக்குது, இல்லை கணவர் கூட சேர்ந்து இருக்கும்போது ப்ளீடிங் இருக்குது, இதெல்லாம் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்குள்ள அறிகுறிகள். சப்போஸ் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் இருக்குது. ஸோ 30 வயசுக்கு மேலே அதே மாதிரி மாமோகிராம் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து பாப்ஸ்மியருங்கிற டெஸ்ட் இருக்குது. அது வருஷம் பண்ணிட்டோம்னா நமக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியும். சப்போஸ் அப்படி இருக்குது, சர்விக்ஸ் கர்ப்பப்பை வாயில் ஏதாவது சின்ன புண்ணு இருக்குதுன்னா சர்விக்கல் பயாப்சின்னு ஒன்று எடுப்போம், அதுலேயும் நம்ம இருக்குதுன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன் வந்து நம்ம கர்ப்பப்பை வாய்க்கு புற்றுநோய்க்கு இவ்வளோ இது பண்ணுறோன்னா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டுபிடிக்கும் போது 3rd stage போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட்டோ சர்ஜரியோ பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு அது மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ முதலே கண்டறியிறது, வருஷம் கர்ப்பப்பை வாய் பார்க்கறது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் திங் டு டூன்னு சொல்லுவேன். அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கு செர்வாரெக்ஸ்னு வேக்சின் இருக்குது. ஸோ அது வந்து பெரியவனான மெனார்கிலேருந்து மெனோபாஸ் தூரம் நிற்கிற வரைக்கும் இல்லை எல்லா லேடிஸும் இந்த செர்வாரெக்ஸ்னு வேக்சின் போட்டுட்டுனா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறது தடுக்கலாம். டாக்டர், இப்போ வந்து ஸ்கூலுக்கு குழந்தைகள் போயிட்டு வராங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக பண்ணணும்? இப்போ வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, வந்த உடனே வந்து குழந்தைகளை வந்து குளிக்க வைக்கலாம். ஏன்னா குழந்தைகள் வந்து நம்ம பெரியவங்க மாதிரி வந்து பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்த உடனே குழந்தைகளை வந்து இப்போ வயதானவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க, இப்போ அவங்க வந்து தடுப்பூசி போடாமல் இருக்காங்கன்னா அந்த வயதானவர்கள் வந்து தனியாக ஒரு ரூமில் இருக்க சொல்கிறது நல்லது. அங்கே வந்து இந்த குழந்தைகள் போயிட்டு விளையாடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து அந்த நோய் கிருமியை வந்து கேரியர்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு வராது,
வீட்டில் வயசாகி தடுப்பூசி போடாமல் இருக்கிற பெரியவர்கள் வந்து பாதித்து அவங்களுக்கு பெரிய தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து பெரியவங்க வந்து வீட்டில் பண்ணலாம். ஸோ சார், நீங்கள் வந்து குழந்தைகள் நலம் பற்றியும் அண்ட் முக்கியமாக வந்து பாலியோ டயட்டோட முக்கியத்துவம் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் மேம், நீங்கள் வந்து மகளிர் நலம் பற்றியும் அண்ட் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கான தீர்வு பற்றியும் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ நேயர்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய டேக் ஹோம் அட்வைஸ் என்ன டாக்டர்? இப்போ வந்து குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இள வயதிலேயே வந்து நான் சொன்ன மாதிரி உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால போய் வீட்டிலேருந்து வெளியே போய் விளையாடுறதில்ல, இந்நேரம் டிவி பார்க்குறது, கார்ட்டூன் பார்க்குறது, மொபைல் கேம் விளையாடுறது, இன்டர்நெட் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன்னால் பார்த்தீங்கன்னா 120 குழந்தைங்களோட உடல் எடை வந்து அதிகமாகிடுது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோன் பிரச்சனை வருது. அவங்க பெரியவங்களானாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை, அப்புறம் ஹார்மோன் பிரச்சனைனால தைராய்டு பிரச்சனை, அப்புறம் சர்க்கரை நோய் இள வயதிலே வர்றது, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து அவங்களும் டிவி பார்க்குறது, இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதெல்லாம் அவங்களும் குறைக்கணும். இப்போ அவங்க வந்து நாள் முழுக்க பார்த்துட்டு குழந்தைய மட்டும் நீ அரை மணி நேரம் மொபைல் பாரு அப்படின்னு சொன்னால் பார்க்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கணும். அப்போ குழந்தைகளும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து இந்த சத்தான உணவுகளை சாப்பிடணும். குழந்தைய மட்டும் நீ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க பிஸா பர்கர் சாப்பிட்டுட்டு இருந்தால் குழந்தை சாப்பிட மாட்டாங்க. ஸோ தேஸ் உட் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தர் கிட்ஸ். நான் பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்பினா, குழந்தை இல்லாத பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்பினா, இப்போது அது ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு டீடியஸ் கஷ்டமானது, மன அழுத்தம், ஃபேமிலிக்கு இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பக்கம் இருக்க ஃபேமிலிக்கு ஸ்ட்ரெஸ் தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடல் பருமன் இருக்கவங்க உடல் பருமனை குறைச்சிக்கோங்க, அதுலேயே வந்து கன்சீவ் ஆகலாம். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒய்ஃப் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரணும், இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு. அப்புறம் டீனேஜ்லேயும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டீனேஜ் பீரியட்ஸ் அதிகமாக போகிறது, இது அதுவும் வந்து நம்ம மதர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். டீச்சர் அந்த குழந்தைக்கு வந்து பீரியட்ஸ்னால என்னென்ன பிரச்சனைன்னு அம்மா வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி கம்மிங் டு மெனோபாஸ், மெனோபாஸ் தூரம் நின்றுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காம, இந்த தூரம் நின்னால் மெனோபாஸுக்கு அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கு நிறையா பிரச்சனை இருக்குது, அதுவும் வந்து நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆல் ஏஜ் குரூப், ஆல் விமன் ஷுட் பி டேக்கன் கேர், அதுதான் டேக் ஹோம் மெசேஜ். ஓகே டாக்டர். ஸோ குழந்தைகள் நலம் பற்றியும் மகளிர் நலம் பற்றியும் நிறைய முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் எங்கள் நிகழ்ச்சி. தேங்க்யூ. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் அம்பர். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் மற்றும் பாலியோ டயட் ஆலோசகர் டாக்டர் ராஜா ஏகாம்பரம் அவர்கள் அண்ட் அவர்களோட இணைந்து மகளிர் நலம் மற்றும் குழந்தையின்மைக்கான மருத்துவ நிபுணர் டாக்டர் சுமதி ராஜா அவர்கள் வந்து கலந்துகிட்டு நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. அதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வத் மற்றும் ஐஸ்வர்யா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீட்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.